வணக்கம் இனியதை இன்று நிகழ்ச்சியில் பயத்தை போக்கலாம் தைரியமா வாங்க என்ற சிந்தனையை நாம் இப்ப சிந்திப்போம் பயம் அது ஓரளவு இருக்கத்தான் செய்யணும் பயங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒழுக்கத்தின் மேலே இருக்கணும் நம்ம பயன்படுற வார்த்தையின் மேலே ஒரு பயம் இருக்கணும் நம்முடைய நடத்தின் மேலே ஒரு பயம் இருக்கணும் நம்ம சமூகத்து மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கணும் நம்ம பெற்றோர்கள் மேலே ஒரு பயம் இருக்கணும் நம்ம படைத்த பரம்பொருள் மேலேயும் ஒரு பயம் இருக்கணும் பயம் என்பது நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம கட்டுப்படணுங்கிற ஒரு பயம் அது ஒரு அளவு அது இருக்கத்தான் வேணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக பயந்து எப்போதும் பயந்துண்டு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் எந்த ஒரு தொழிலையும் பண்ண முடியாமல் எதுக்கெடுத்தாலும் பயம் எதுக்கெடுத்தாலும் நடக்கும் எதுக்கெடுத்தாலும் அச்சம் அப்படிங்கிற ஒரு பதட்டமாக இருக்கும் பொழுது அது ஒரு மனநயாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ காரணமே இல்லாமல் பயப்படுறாரு துணிச்சல் இல்லை கைகளெலாம் வேர்த்து போகுது எப்பவுமே அவர் பின்னாடி தான் நிற்பார் முன்னாடி நிற்க மாட்டார் அப்படின்னா அவருக்கு பரம்பரையிலே அவருக்கு அந்த ஆளுமை இல்லாமல் அந்த ஹார்மோன் கோளாறால் அவங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படி எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்கள நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் யாரோ சுண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு ஏதோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க இருக்குன்னு ஒரு பயம் வந்துடுது இந்த பயத்தை என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து மன ரீதியான குறைபாடு உடல் ரீதியான குறைபாடுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படி எப்போவுமே பயப்படுறவங்கள போயிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணி பயப்படாத தைரியமாறு அப்படின்னு சொன்னோம்னா அது இருக்கிறதுக்குன்னு அதிகமாகும் அதை விட இந்த தியானங்கிற ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் நம்ம ஊருக்கே உரியது நம்ம உட்காந்து மையங்களில் போய் பழகி பழகி அந்த மௌனத்தில் அமைதியில் தைரியத்தை கொடு பலத்தை கொடு ஸ்ட்ரென்த்தை கொடுன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே போய் ஆழத்தில் அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளாக 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 அது வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பயம் இருக்குது ஆனால் ஒரு நாள் அது போகிறதுக்கு நம்ம சில முயற்சிகள் எடுக்கணும் அப்போ பயம்ங்கிறது ஒரே நாளில் போயிடாது அது அது ரொம்ப காலமாக அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு வீக்னஸ் அந்த பலகீனத்தை போக்குறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் அது தொடர் முயற்சியாக இருக்கணும் அதனால் இப்போது நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம் ஒரு எலி கூண்டுக்காக வச்சோம்னா எலி மாட்டிக்கும் ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த எலி என்ன பண்ணணும்னா அந்த கூண்டுக்குள்ளே பதட்டத்தில் இப்படி அப்படியுமா பயந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த எலி செத்து போயிடும் ஆக்சுவலாக அந்த எலிக்கு இருக்கிற திறமை என்ன தெரியுங்களா அந்த எலி கூண்டை ரெண்டு நிமிஷம் உட்காந்து கடித்தா அந்த ஓட்டையை போட்டுட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் அதுக்கு அந்த நிதானம் இருக்கான்னா இல்லை அந்த பதட்டம் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த கூண்டுக்குள்ளே துடித்து செத்து போய்டு இப்போ பயம்னு வரும்போது தொடர்ந்து பதட்டமும் படபடப்பும் வந்து அந்த இடத்துல அவங்க தன்னை இழந்துடுறாங்க இன்றைக்கும் பாருங்கள் கொரோனாவில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க பல கோடி பேர் பிழைச்சிருக்காங்க இப்போ பிழைச்சவங்களெலாம் என்ன கொரோனா வந்து வேணான்னு நினச்சிச்சா என்ன அப்போ இறந்து போனவங்களாம் கொரோனாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சா என்ன பயத்தினால தான் இறந்தாங்க கொரோனாங்கிற வைரஸ்னால் இறந்ததை விட கொரோனா வைரஸ் வந்துடுச்சு நம்ம பிழைக்க மாட்டோங்கிற பயம் வந்ததுனாலே இறந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பாம்பு கடியில் விஷமே இல்லாத பாம்பு கடித்து இறந்தவங்க தான் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பாம்பு கடிச்சிடுச்சுன்னு நினச்சிட்டாங்கனாலே அந்த பயம் வந்துடும் அந்த பயம் உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கல்லீரில் ஒரு சுரப்பு சுரந்து அந்த மரணத்தை கொண்டு வர்ற பீதியை எழுப்பி அது வந்து உயிரை பறிச்சிடுது அப்போ தான் மரணத்தையே கொடுக்குது பயம் வந்துட்டால் வாழ்க்கையே சூன்யமாக்கிடும் வேலைக்கு போக முடியாது தனியாக போக முடியாது கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு எந்த வேலையும் ரிஸ்க் எடுக்க முடியாது தைரியம் பேச முடியாது ஒரு வேலையை முன்னெடுத்து போக முடியாது இதனால் வாழ்க்கையே அவனுக்கு ஒரு நரகமாக இருக்கும் அப்போ பயங்கிறது ஒரு இடத்துல நம்ம கவனித்து இது நமக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான வேலை வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழலை உயர்த்துறது வீடு சுபிக்ஷமாக அழகாக மங்களகரமாக அது நறுமணமாக எழில்மிக்கதாக அழகு மிளிரும்படியாக அந்த சூழலை உயர்த்திட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அந்த இடத்துல நறுமணமும் ஒரு கோயில் மாதிரி ஒரு தெய்வாம்சம் நிறைந்த அந்த அட்மாஸ்பியரு டிவைன் எனர்ஜியாக மாறுச்சுன்னா ஒரு தெம்பு தைரியம் வரும் ஒரு பிடித்த தெய்வத்தை எப்போவுமே ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கிறது அவனுடைய நாமத்தை சொல்கிறது ஒரு காகித ஃப்ளவர் அன்னை சொல்லுவாங்க பூங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒரு தைரியம் ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும் அது அந்த ஃப்ளவரை கூட நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம் நமக்கு பிடித்த கடவுளை எப்போவுமே நினச்சி 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 ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் போயிடும் அப்போது நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பலகீனமாக ஒரு வீக்காக இருந்ததுன்னா அட்மாஸ்ஃபியர் ரொம்ப போரா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஈவில் ஃபோர்ஸ் உட்காந்துருக்கும் அந்த ஈவில் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களை வச்சுருக்கும் அப்போ நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவான ஆளுகிட்ட பழகாமல் பாசிட்டிவான ஆட்களோட பழகணும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்கிற இடங்கள்லேயே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வந்துடும் தியானத்துலேயும் உள்ளே போக முடியல தியானம் வரமாட்டேங்குதுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் கன்சல்டேஷனில் தீராத பிரச்சனை உலகத்திலே கிடையாது அதனால் பயத்தை போக்குறதுக்கு தைரியமாக வாங்க எந்த உதவினாலும் நாங்க செய்கிறோம் நன்றி வணக்கம்